ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த குரு பயிற்சி 2024 மே மாதம் 1 காலை 10:31:36 உங்கள் ராசிக்கு 6 7 இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே 1 காலம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா 2025 மே மாதம் 14 மாலை 7:58 வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் அறிமுகம், நல்ல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவது, நல்ல நண்பர்களால் புதிய தொழில் மதிப்பு உயர்வது, நல்ல நண்பர்களால் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவது, நல்ல நண்பர்களால் காரிய வெற்றி ஏற்படுவது, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து ஒரு 50% வெற்றியை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இது பொதுவான பலன். இந்த 2024 உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், திருமண தடை விலகுதல். திருமண தடை விலகிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் பேரில் தப்பான வழக்கு, இல்லை நீங்கள் யார் பேரிலாவது வழக்கு தொடுத்திருந்தீங்களா, அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சால் தான், நீங்கள் வேலை பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையை கொடுக்கறதுனால வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலையை சனி பகவான் கொடுக்குறாரு, வருமானத்தை குரு பகவான் கொடுக்குறாரு. ஸோ இந்த 2024-25 குரு பயிற்சிங்கிறது வந்து இருக்கிற 12 ராசிலேயே அதிகமான லாபத்தையும் அதிகமான யோகத்தையும் பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால், 1 பொசிஷனில் இருக்கிற ராசிகளில் விருச்சிக ராசியும் முதல் இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு கேட்டால், நண்பர்களின் அறிமுகம், பெரிய மனிதர்களின் அறிமுகம், பெரிய மனிதர்கள் மூலமாக திரவிய லாபம் ஏற்படுதல், பெரிய மனிதர்களின் அறிமுகத்தின் காரணமாக தொழில் வியாபார முன்னேற்றம் ஏற்படுதல், இப்படி எல்லா யோகமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால குடும்பத் தலைவிகள் சந்தோஷமடைவார்கள். குடும்பத் தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும், வாழ்க்கை துணையின் வேலை விஷயத்திலும், வாழ்க்கை துணையின் பதவி உயர்வு விஷயத்திலும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மன நிறைவு, சந்தோஷம், உங்கள் மனசில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பூரிப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் ஆத்துக்காருக்குமே வந்து ஒத்துமையே இல்லையே, ரெண்டு பேரும் எலியும் புளியுமா அடிச்சுன்னு இருக்கல, கீரியும் பாவமும் அடிச்சுன்னு நிற்கிறாள். இந்த வருஷம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒற்றுமை ஏற்படுறதுனால உடல் அளவிலும் மன ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் ஒற்றுமை ஏற்பட்டு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், படிக்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3 குரு பார்வை இருக்குது. 3 வந்து 5 லாபஸ்தானம். அதனால் வியாபாரிகளுக்கும் லாபம் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் படிப்பாற்றலின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார், நான் படித்து முடித்து 3 ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்கல, 2 வேலை கிடைக்கல, 8 வேலை இல்லாமல் இருக்கேன், எங்கள் வீட்டில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, எங்கள் உறவுகள் மத்தியில் எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை நிச்சயம் கிடைத்து உங்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற ஆண்டாக இருக்கும். சுயமரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற சார், நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன், சொந்தமாக ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கேன், சொந்தமாக ஒரு சின்ன கம்பெனி நடத்துகிறேன், ஒரு HR கன்சர்ன் நடத்திட்டுருக்கேன், இதில் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும், அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றியை பரிசாக பெருகும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கலைத்துறை நண்பர்கள், பாட்டு பாடுறவங்க, மீடியா ஆர்டிஸ்ட், அதாவது பேக் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு,
விஜேஸ் இவங்க எல்லாத்துக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. தசமஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் முறையில் வருமானம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி அடையும், இதன் மூலமாக தொழிலதிபர்கள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கும். புதுசு புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை தருவதற்கு அரசாங்க வங்கிகள் தயாராக இருக்குது. அதை நீங்கள் செவ்வனே பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டுங்கிறது வந்து இருக்கிற 12 ராசியிலேயே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 2 நிமிஷத்தில் பலனை சொல்லிட்டு போயிடலாம். சர்வம் வெற்றிமயம்னு உங்களுக்கு முடிச்சிடலாம். ஆனால் வேறு வழி இல்லை, உங்களுக்கு யூடியூப்பில் சில விஷயங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பேசுகிறதே எனக்கு ஜாஸ்தி. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும், வயோதிகர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், உடல் ரீதியான சோர்வுகள் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படும், பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது, கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனை, காதலன் காதலி விஷயத்தில் பிரச்சனை, மன வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், 7 வருஷமாக லவ் பண்ணோம் சார், போனோம் 1-6 மாதமாக எங்களுக்குள்ள வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற வாழலாம். மீண்டும் முயற்சி செய்தால் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் தரப்பில் தப்பு இருந்ததுன்னா மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது, ஈகோவில் தலைகணம் முடித்து ஆடாதீங்க. ஏன்னா சப்தமஸ்தானத்துக்கு குரு வந்தாலே எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு தெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் நின்று உங்களையே பார்த்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமை இப்போது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எனக்கு எல்லாமே பவர் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆடக்கூடாது, அந்த ஆடல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த 2023, 2024, 2025 குரோதி வருட குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு அமோகமான பலன்களை தருகின்ற காரணத்தினால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகான்கள் தரிசனம் பண்ணணும். முதல்ல மகான்கள்னால் யாருன்னா நமக்கு முன்னோர்கள் பெரிய பெரிய சன்னியாசிகள், ராகவேந்திர சுவாமி, ராமானுஜர், இவர்கள்லாம் மகான்கள், ஆதிசங்கரர் மகான், இவங்களெல்லாம் இவர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அவர்களுடைய ஜீவ சமாதியில் ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், ஒரு நைட்டு ஸ்டே பண்ணால் கூட தப்பு கிடையாது. நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் கரூர் பக்கத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து திருச்சி சென்னையில் வந்து திருவான்மியூரில் வந்து பாம்பன் சுவாமிகள் சன்னிதானம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. அங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போயிட்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழனியில் வந்து பழனி சன்னதியை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அந்த உள் பிரகாரத்திலே வந்து அவர் பேர் என்ன போகருடைய சன்னிதி இருக்குது, போகர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே இடம் சின்னது தான், ஆனாலும் இருந்தாலும் 1-5 நிமிஷம் அங்கே நின்று தியானம் பண்ணிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் அரிய பல தைரியத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அகத்தியர் முனிவரை தியானம் பண்ணுங்கள், அகத்தியர் முனிவரை தினமும் தியானம் பண்ணுறது நல்லது. முடிஞ்சதுன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வியாழக்கிழமை ராத்திரியோ அல்லது வெள்ளிக்கிழமை ராத்திரியோ மாதத்துக்கு 1 நாள் திருவண்ணாமலை போயிட்டு ஒரு கிரிவலம் பண்ணிட்டு வாங்க. 1 தடவை பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய அனைத்து நெகட்டிவ் பலன்களும் உங்களை விட்டு ஒரு உங்கள்கிட்டேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போகிறத நீங்கள் உணர்வு பூர்வமாக அனுபவிக்க முடியும். அடியேன் உணர்ந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதே சமயம் நீங்கள் பிறந்த கிழமைகள், நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீர்கள் இல்லை வியாழக்கிழமை பிறந்திருக்கீர்கள் சனிக்கிழமை பிறந்திருக்கீர்கள்லாம் அன்னைக்கு வந்து படிக்கின்ற குழந்தைகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ ஆண்களுக்கு ஏதாவது ஒரு துண்டு மூஞ்சி தொடச்சிக்கிறதுக்காக ஒரு துண்டு வஸ்திரதானம் செய்து வாருங்கள். ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, உத்தியோக மேன்மை, நண்பர்களால் ஆதாயம், அனைத்து யோகங்களையும் கொண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைந்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பெயர்ச்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.